அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். இயற்கை நமக்கு கொடுத்த இனிப்பான உணவுப் பொருள் பழங்கள் தான். பழங்களில் நம்ம உடம்புக்கு அவசியமான வைட்டமின்கள், தாது உப்புக்கள், நார் சத்துக்கள் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற செல்களில் ஏற்படக்கூடிய டேமேஜஸை சரி பண்ணக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நிறையா இருக்குது. அதனால் தினமும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பழமாச்சும் சாப்பிடணும். ஆனால் அந்த பழங்களை தவறான முறையில் சாப்பிடும்போது அதில் இருக்கிற நன்மைகள் நமக்கு முழுமையாக கிடைக்காது. அவ்வளோ காசு போட்டு வாங்கி சாப்பிட்டும் நன்மைக்கு பதிலாக தீமைகள் தான் நம்ம உடம்புக்கு வரும். அந்த வகையில் பழங்கள் சாப்பிடும்போது நாம் பண்ணக்கூடிய பொதுவான 5 தவறுகளை பற்றியும் அதை எப்படி சரி பண்ணலான்றதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஞ்சாவது, நாட் ஈட்டிங் லோக்கல் அண்ட் சீசனல் ஃப்ரூட்ஸ். நிறைய பேர் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிற காஸ்ட்லியான பழங்களில் தான் நிறைய சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காசு போட்டு அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அந்தந்த ஊரில் அந்தந்த சீசனில் விளையக்கூடிய பழங்கள் தான் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த பழங்கள் அந்த குறிப்பிட்ட சீசனில் நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகள்ட்ருந்து நம்மளை பாதுகாக்கும். உதாரணத்துக்கு இந்த கோடை காலத்தில் அதிகம் விளையக்கூடிய தர்பூசணி, வெள்ளரி பழம்லாம் சாப்பிடும்போது சம்மரில் வர டீஹைட்ரேஷன், உப்பு சத்து குறைபாடு, நீர்க்கடுப்பு போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இந்த சின்னம்மை போன்ற வியாதிகளும் வராமல் பாதுகாக்கும். யூஸ்வலாக இந்த இம்போர்ட்டட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அந்தந்த நாட்டில் இருக்கிற கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் அது நம்ம ஊரில் இருக்கிற தட்ப வெப்பநிலைக்கும் சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் எப்பயுமே லோக்கலாக கிடைக்கக்கூடிய சீசனல் ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் கிடைக்கக்கூடிய பழங்களை நம்ம வாங்கி சாப்பிடும்போது அதை விளைவிக்கிற விவசாயிகளையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாலாவது தப்பு, தோலை உரிச்சிட்டு சாப்பிட்றது. பழங்களில் இருக்கிற நார் சத்தில் 30% அதோட தோள்களில் தான் இருக்குது. அதனால் தோலோட சாப்பிட்டாதான் நார் சத்து முழுமையாக கிடைக்கும், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பழங்களில் இருக்கக்கூடிய வைட்டமின்கள், தாது உப்புக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அது எல்லாத்தோட ஒரு பகுதி தோள்களில் தான் இருக்குது. அதுக்காக எல்லா பழத்தையும் தோலோட சாப்பிட முடியாது. இந்த வாழைப்பழம், தர்பூசணி, அன்னாசி பழம்லாம் வந்து தோல் இல்லாமல் தான் சாப்பிட முடியும். ஆனால் சில பேர் இந்த ஆப்பிள், மாம்பழம், ஏன் திராட்சை பழம் கூட சாப்பிட்டுட்டு தோலை துப்புவாங்க. அதனால் பழங்களோட முழுமையான பயன்கள் கிடைக்காம போயிடும். ஆனால் சில பேர் இந்த தோள்களில் இருக்கிற பெஸ்டிசைடு மற்றும் வேக்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக தோலையே சீவிட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு பதிலாக பழங்களை ப்ராப்பராக நல்லா கழுவி சாப்பிட்டாலே போதும். மூணாவது தப்பு, பழங்களை கட் பண்ணி வச்சு ரொம்ப நேரம் கழித்து சாப்பிட்றது. நிறைய பேர் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகும்போது ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பாக்ஸில் பழங்களையும் காலையிலே கட் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது மாதிரி பழங்களை கட் பண்ணி ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்து சாப்பிடும்போது அதில் இருக்கிற வைட்டமின்கள் அளவு கம்மியாகும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பிள்லாம் வந்து கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கலர் மாறும். அதுக்கு காரணம் அது காற்றோட வினைபுரிந்து ஆக்சிடேஷன் ஆகிறது. அதனாலேயும் பழங்களோட நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாகும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பழங்களை கட் பண்ணால் 30 minutes சாப்பிட்றது நல்லது. ரொம்ப நேரம் வச்சுருந்து சாப்பிடும்போது அதோட முழு பலன்களும் கிடைக்காது. ரெண்டாவது தப்பு, பழங்களை ஜூஸாக சாப்பிட்றது. நிறைய பேர் ஜூஸை குடிச்சிட்டு பழம் சாப்பிட்டோம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது தப்பு. பழங்களை முழுசாக கடித்து மென்று உமிழ்நீரோடு கலந்து சாப்பிட்டாதான் அதில் இருக்கிற நார் சத்துக்களும் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய இனிப்பு சத்தும் ஒன்றோட ஒன்று கலந்து நம்ம வயிற்றில் கரெக்டாக செரிமானம் ஆகி நம்ம ரத்தத்தில் அந்த ஃப்ரக்டோஸ்ன்ற இனிப்பு சீராக கலக்கும். அதனால் நம்ம உடம்புல இன்சுலினோட செக்ரிஷனும் கரெக்டாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த ஜூஸாக சாப்பிடும்போது ரெண்டு பிரச்சனை இருக்குது. ஒன்று, ஜூஸை நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற நார் சத்து எல்லாமே போயிடும். வெறும் அந்த ஃப்ரக்டோஸ்ன்ற இனிப்பை மட்டும்தான் நம்ம குடிப்போம். அது ரத்தத்தில் உடனே கலந்து ரத்தத்தோட சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும். இன்சுலினோட செக்ரிஷனும் தாறுமாறாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக சர்க்கரை வியாதி, கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் வரும். ரெண்டாவது, நம்ம மிக்சியில் போட்டு ஜூஸை அடிக்கும்போது அதில் ஃபார்ம் ஆகிற ஹீட்னால பழங்களோட சத்துக்கள் வந்து கம்மியாகும். அதனால் ஜூஸை விட பழங்களை முழுசாக சாப்பிட்டாதான் அதோட முழு பயனையும் பெற முடியும். அடுத்தது, நம்மள பெரும்பாலானவர் பண்ணக்கூடிய முதல் தப்பு, சாப்பிடும்போதோ இல்லை சாப்பிட்ட உடனேவோ பழங்களை சாப்பிட்றது. நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ஹோட்டலில் சாப்பிடும்போது டெசர்ட்டில் ஸ்வீட்டுக்கு பதிலாக ஹெல்த்தி அப்படின்னு சொல்லிட்டு பழங்களை சாப்பிடுவாங்க. இன்னும் சில பேர் மதியானமோ இல்லை நைட்டோ சாப்பிட்ட உடனே ஒரு பழம் சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருப்பாங்க. அது தப்பு. சாப்பிடும்போதோ இல்லை சாப்பிட்ட உடனே பழங்களை சாப்பிடும்போது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியாக செரிக்காது. அதனால் செரிமான கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் வரும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சாப்பிட்ட உடனே
உடனே பண்ணக்கூடாத 7 விஷயங்கள் பத்தின இந்த வீடியோவுல டீடைலா பாத்துறோம். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அத பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. அப்போ பழங்களை சாப்பிடுறதுக்கான சிறந்த நேரம் எது? 1. காலையில எந்திரச்ச உடனே வெறும் வயித்துல 2 கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு பழங்கள் சாப்பிட்டா பழங்களோட மொத்த சத்து நம்ம உடம்புல உறிஞ்சப்படும். 2. சாப்பாட்டுக்கு பதிலா பழங்களை காலையிலே மதியனமோ நைட்டோ ஒருவேளை சாப்பாடாவே சாப்பிடலாம். 3. சாப்பிடுறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியோ இல்ல சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் கழிச்சோ பழங்களை சாப்பிடலாம். உதாரணத்துக்கு காலையில மதியத்துக்கு நடுவுல ஒரு 11 மணிக்கோ இல்ல மதிய நைட்டுக்கு நடுவுல 4 மணிக்கோ வந்து பழங்களை சாப்பிடலாம். சுருக்கமா சொல்லணும்னா பழங்கள் சாப்பிடும்போது வயிறு காலியா இருக்கணும், வேற எந்த உணவுப் பொருட்களும் வயிற்றுல இருக்கக்கூடாது. அப்பதான் பழத்துல இருக்கிற சத்துக்கள் முழுசா நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நாம பழங்களை எப்படி சரியாக சாப்பிடணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி. நன்றி, வணக்கம்.